இல்ல அவ்வளோ நல்லா இல்ல படம் ரொம்ப முக்கியதா இருக்கு. எது நல்லா அது ஜிவிஎம் படம்னே எனக்கு தெரியலங்க. லாஸ்டா கூகுள்ல யார் டைரக்டர்னு பார்க்கும்போது தெரிஞ்சது அவ்வளோ முக்கியம் இந்த படம். ஆ ஸ்டன்ஸ் மட்டும்தாங்க அந்த படத்துல, அப்புறம் அப்புறம் ரொமான்ஸ் வருது அவ்வளோதான். அதுதான் ஏதோ வேணாம் விடுங்க அதை சொல்ல வரவங்க கேளு அது வராங்க பாரு. மியூசிக் வேணா ஓகே, மியூசிக் ஓகே, வேற ஏதோ ரொமான்ஸ் அது அது அதுக்கு அது ஓகே தாங்க. ரொமான்ஸில் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸோடலாம் பார்க்காது, யாரும் படம் பார்க்காதீங்க. ஓரளவு பார்க்கலாம், ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஆக்ஷன் மட்டும் தான் வேணும் படத்தில், வேறு எதுவுமே இல்லை. ஆக்ஷன் மட்டும் தான், ஆக்டிங் சூப்பராக இருக்கணும், ஆக்டிங் பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் படம் கதையே இல்லை, கதையே இல்லை. இந்த படம் ஹீரோவுக்கு செட் ஆகிச்சு, ஆனால் ஹீரோ செட் ஆகிடுச்சு. ஆக்டிங் தான் ரொம்ப கசி, ஆக்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் படத்தில் ஆக்ஷன் தான் பார்க்க வந்தேன், ஆக்ஷன் தான் நல்லா இருந்தது. ஆனால் கதை இல்லை, கதை தான் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. அது எதுவுமே பெட்டராக தோணப்படும், ஒன்றுமே இல்லை. ஆ சத்தமாக இல்லை, கண்டிப்பாக அதுக்கு என்ன விட்டு மட்டும் தான், அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப வருத்தில் நல்லதான் இந்த படம் உண்மையாக நல்லா இல்லைங்க. இல்லை அவரோட மேக்கிங் ஸ்டைலில் கொஞ்சம் சில இது படத்தெலாம் கதையாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதில் ஒன்றுமே இதில் இல்லை, என்னை ஃபுல்லாக சொதப்பிட்டாங்க படத்தையே. அவர் ஆக்டிங் எல்லாமே ஓகே, அப்புறம் அந்த கேமரா ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிடி மேடமும் கொஞ்சம் வராங்க, அவங்களும் நல்லாயிருக்கு. மற்றபடி சொல்லிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லையா படத்தில். ஆ எல்லாமே மற்ற எல்லாமே எந்த குறையுமே இல்லை, கதையே இல்லை சுத்தமாக. ஒரு ஒரு பொண்ணை வந்து ஒரு கேங் கொள்கிறாங்க, அதுதான் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கே இந்த லாஸ்ட் ஒரு கிளைமேஸ் ஒரு மொட்டத்தில் வரான், இங்கிலீஷ்லேயே பேசி கொள்கிறான். அதுக்கு மேலே படம் தான் மொக்கன்னு பார்த்தா அவன் இங்கிலீஷ்லே பேசி கொள்கிறான். அதுக்கு மேலே சுத்தமாக இல்லையா. அவர் மேக்கிங் ஸ்டைல் மட்டும் தான், அவர் கேமரா ஒர்க்கெல்லாம் கொஞ்சம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அவர் படமே இல்லை, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு ஐயா. கதை தான் சுத்தமாக சொதப்பிட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ரெண்டு கொடுக்கல ஐயா, பத்துக்கு ரெண்டு கொடுக்கல ஐயா, வேறு ஒன்றுமே இல்லை. சுத்தமாக கதை இல்லையா, எனக்கு பிடிக்கல சுத்தமாக, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல போகிற பத்து பேர் வந்து பார்க்க போகிறாங்க. இல்லை அவரோட இதில் லவ் போஷனாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். சுத்தமாக லவ் போஷனே இல்லை இதில், ஒன்றுமே இல்லையா படத்துலையே, கதையே இல்லை எனக்கு. ஏன்னா இன்னொரு வாடி போய் பார்த்தா தான், இன்னொரு வாடி கூட பார்க்கக்கூடாது. இதுக்கு விநய் தண்டூர் மறுபடி போய் பார்த்துடலாம், வேறு ஒன்றுமே இல்லை. அதான் ஒரு வாடி பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது, ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்தது, வருணோட ஆக்டிங் நல்லா இருந்தது, அவர் ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் பட், ஆனால் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். எதிர்ப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேணாம், அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அவர் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் பட், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது, அது நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்தது, சாங்ஸும் நல்லா இருந்தது, வேறு ஒன்றும் குரல் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஜிவிஎம் ஒர்க் மாதிரி இல்லை பிரதர், ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நரேஷன் வைஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெரிய பெரிய லெவலில் இல்லை. வருண் வந்து ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு இந்த படத்தில், எப்படி நடிச்சிருக்காரு அவர்? ஹீரோயிஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஆனால் ஹீரோக்கான ஸ்கில்ஸை வந்து அவர் இன்னும் பெருசாக லேர்ன் பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் படத்தில் அவர் பண்ணுவார். ஆ கோரியோ ஸ்டன்ட் கோரியோகிராஃபி நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த இடத்துல ஃபைட்டை ப்ளேஸ் பண்ணணுங்கிறது பெருசாக இல்லை, வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் கோரியோகிராஃபி ஆ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ, அதெல்லாம் நிறையா இருக்குது ப்ரோ, லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அவர் கேமியோ ஒரு 20-30 minutes தான் இருப்பார், அவர் ஒர்க்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இல்லை ஜிவிஎம்மோட டைரக்ஷன்னாலே அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் தெரியல பிரதர், ஆனால் ஏதோ துருவ நட்சத்திரமும் இதே மாதிரி தான் இருக்கும் போல். இப்போ அந்த ஒரு ஃபீல் வருது, மேபி ஸ்டார் வேல்யூக்கு அது ஓடும். இது ஸ்டார் வேல்யூ இல்லாதனால இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். கொடுக்கல கொடுக்கல பிரதர், எதுவும் கொடுக்கல. ஆமாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நான் டிடி வந்து துருவ நட்சத்திரம் இருக்கனால மேபி அதோட கண்டினியூஷனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க, தெரியல. தேங்க்யூ.